Nimadi Property Management. Contact 766-700-899. Best hotel deals vaangradhil irundhu day plan pandradagattum, local arrangements pandradagattum, GT oda unga holiday super special da. GT Holidays. You know you're special when you're with GT Holidays. அந்த கார்பன் நானோ டியூப் வந்து கீழடியில் இருக்கக்கூடிய பானை ஓடுகளில் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த தொழில்நுட்பம் உலகத்துல எங்கேயாவது இருக்கு அப்படின்னு தாமஸ் லெவி உலகம் முழுக்க ஆய்வு பண்றாரு. அவருக்கு வேற எங்கேயுமே ட்ரேஸ் கிடைக்கல. அப்போ தமிழ்நாட்டில் சாமிமலைங்கிற ஊர்ல வெண்கல பொருட்கள் எப்படி செய்யறாங்கிற ஒரு குறிப்பு ஒரு கிடைக்குது. ஜோர்டான்ல கிடைச்ச ஒரு பொருளுடைய புகைப்படத்தை சாமிமலையில கொடுத்து இதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க செய்யறப்போ ஜோர்டான்ல கிடைச்ச அந்த கருவியும் தமிழ்நாட்டில் சாமிமலையில உருவாக்கப்பட்ட கருவியும் ஒரே மாதிரி இருந்ததுங்கிறத புகைப்படத்தோட அவர் வந்து ஆதாரமா சொல்றாரு. ஆங்கிலேயர்கள் காலத்தில் செய்யப்பட்ட ஆய்வுகள் அளவுக்கு கூட சுதந்திர இந்தியாவில் ஆய்வுகள் நடக்கலைங்கிறப்போ இங்கே செய்து முடிக்கப்பட்ட பணிகளை விட செய்ய வேண்டிய பணிகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஒட்டுமொத்தமாக இத்தனை கல்வெட்டு இருக்கணும்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்களா? அது வந்து 66,000 கல்வெட்டுகள். ஓகே, இப்போ வந்திருப்பதாக கூறப்படக்கூடிய கல்வெட்டுகள் 28,000 கல்வெட்டுகள். எவ்வளவு கல்வெட்டுகள் வரலைங்கிறத பற்றியும் நம்ம யோசிக்கணும். டாட்ஸ் மீடியா நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது டாட்ஸ் மீடியாவின் தமிழோடு உறவாடு நிகழ்ச்சியில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மதிப்புக்குரிய திரு மன்னர் மன்னன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். கீழடியில் ரீசனாக கிடைச்ச சில ஆதாரங்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நீங்கள் மதிப்பீடு செய்யும் போது அதுலேருந்து உங்களுக்கு இரும்பு தொடர்பான சில விஷயங்களாக தவறுவிட்ட மாதிரி தோணுதா? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கீழடி அகலாய்வுன்றது பார்த்தீங்கன்னா மதுரையினுடைய ஒரு பழைய வடிவத்தில் ஒன்று தான் அது. கீழடிங்கிறது ரொம்ப பழமையான நகரமாக நம்ம சொல்ல முடியாது. எஸ், ஏன்னா வந்து மதுரைங்கிறது நகர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதில் ஒரு மதுரை தான் இப்போ இருக்கிற கீழடிங்கிறது. கீழடி விட கொற்கை வந்து இன்னும் பழமையானது. இப்போ கொற்கையை விட ஆதிச்சநல்லூர் இன்னும் பழமையானது. இந்த மாதிரி தான் நம்முடைய நகரங்கள்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். கீழடி அகலாய்வுக்கு முக்கியத்துவம் பெற காரணம் என்ன அப்படின்னா அது வந்து மக்கள் வாழ்விட பகுதி அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நம்ம ஆதிச்சநல்லூர் பார்த்தோம்னா அது புதைப்பேடாக தான் இருந்தது. இறந்ததுக்கு பின்னாடி தான் புதப்பாங்க. மக்கள் வாழ்விட பகுதின்றப்போ அவங்க என்ன மாதிரி வாழ்ந்தாங்க, என்ன பொருளை பயன்படுத்தினாங்க, எந்த மாதிரி வந்து அவங்களுடைய வடிகால் முறை இருந்தது, என்ன மாதிரி அவங்க வந்து தொழில்களை மேற்கொண்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து கீழடியில் நிறைய கிடைக்குது. கீழடியினுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னா அந்த நாகரிகத்தில் நமக்கு வந்து ரெண்டு பானை ஓடு கிடைச்சது. எஸ், அந்த பானை ஓட்டுடைய காலம் பார்க்குறப்ப கிமு 600 அப்படின்னு நமக்கு வந்து ஆய்வு முடிவு வந்த பானை ஓடுகள். அந்த பானை ஓடு வந்து கருப்பு பானை ஓடு. அது மேலே எதை கருப்பாக எதை பூசியிருந்தாங்க, அது என்ன அந்த கருப்புன்னு சொல்லி இவங்க ஆய்வு பண்ணுறப்ப தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ கார்பன் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கார்பனுக்கு வந்து நிறைய வடிவங்கள் உண்டு. இப்போ ஒரு விறக எரிச்ச பின்னாடி ஒரு கறி வருதுன்னா அதுவும் கார்பன் தான். வைரம்ங்கிறதும் கார்பன் தான். கிராஃபைட்டுங்கிறதும் கார்பன் தான். அது பென்சில் வந்து கூர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கிராஃபைட். இது எல்லாமே கார்பனுடைய பல வடிவங்கள். இந்த கார்பன் வடிவங்களில் ஒன்று தான் கார்பன் நானோ அப்படிங்கிறது. அதாவது கார்பன் நானோங்கிறது ரொம்ப நுண்ணிய ஒரு வடிவம். இப்போ நானோ நானோனா ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. அதாவது ஒரு மீட்டர் வந்து 100 கோடியாக பிரித்தோன்னா அதில் ஒன்று நானோ மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சின்னது இந்த நானோ மீட்டர். அந்த நானோ மீட்டரில் பார்க்குறப்போ ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு வளையம், ஒரு நானோ மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வளையத்துக்கு வந்து கார்பன் நானோ டியூப் அப்படின்னு பேர். அந்த கார்பன் நானோ டியூபை வந்து கீழடியில் இருக்கக்கூடிய பானை ஓடுகளில் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதேமாதிரி கிராஃபீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிராஃபீன் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக வலிமையான பொருள்களில் ஒன்று, ரொம்ப மெல்லிசான பொருள். அது ஓகே, ஒரு 1 மில்லி மீட்டரில் 30 லட்சம் கிராஃபீன் அடுக்குகளை வைக்க முடியும். அவ்வளோ நுண்ணி அந்த கிராஃபீனு. அந்த கிராஃபீனும் இந்த பானை ஓட்டில் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இப்போ உலக வரலாறையும் அறிவியல் வரலாறையும் எடுத்து பார்க்குறப்போ கார்பன் நானோ டியூப் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது 1991 ஜப்பான்காரர் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி வந்து இந்த கிராஃபீனை பிரித்து எடுக்கிற அந்த முறைங்கிறது 2004 கண்டுபிடிக்கப்பட்டது. இதை கண்டுபிடித்தவர்களுக்கு 2010 இயற்பியலுக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ரெண்டு தொழில்நுட்பமுமே கீழடி பானை ஓடில் இருந்தது அப்படிங்கிற அறிக்கை வந்து நமக்கு நேச்சர் இதழில் பதிப்பிக்கப்பட்டது 2020. ஓகே, அப்போ கீழடியில் வந்து இந்த மாதிரியான தமிழர் தொழில்நுட்பங்களும் நமக்கு கிடைக்குது. நம்ம வந்து உலோகம் அப்படின்னு பார்க்குறப்போ இரும்பு பற்றி இவ்வளவு தெரிஞ்சிருந்த தமிழர்களுக்கு இரும்பு பற்றி மட்டும்தான் தெரிஞ்சிருந்ததா? கிடையாது. ஏன்னா இரும்புல இருக்கக்கூடிய கார்பனை பற்றியும் நமக்கு தெரியும். அதனால அந்த கார்பனை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம், தொழில்பரை சார்ந்த நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ அந்த கார்பனை மட்டும் தனியாக எப்படி பயன்படுத்துறதுன்றதும் நமக்கு தெரிஞ்சிருந்தது. இதுதான் அங்கே சிறப்பு. இது போக வெங்கலம் அப்படிங்கிற உலோகம் பற்றியும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. வெங்கலம் பற்றின ஆய்வுகள் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் முன்னெடுக்கப்படலை, ஆய்வுகள் பெருசாக நடக்கலை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வெங்கலம் பற்றி நமக்கு ஒரு அறிமுகம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா
அமெரிக்காவில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தாமஸ் லெவி அப்படின்னு ஒரு ஆய்வாளர் இருக்கார். அவர் வந்து ஒரு யூதர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜோர்டான் நாட்டில் இருக்கக்கூடிய பழையங்கால பொருட்களை வந்து அவர் ஆய்வு பண்ணுறாரு. பண்ணுறப்போ வெங்கலத்தால் செய்யப்பட்ட புதிய கற்கால ஆயுதங்கள் அவருக்கு கிடைக்குது. ஓகே, அந்த ஆயுதங்கள்லாம் உள்பக்கம் கூட ஒரே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்டதாக இருக்குது. அந்த தொழில்நுட்பம் உலகத்தில் எங்கேயாவது இருக்கு அப்படின்னு தாமஸ் லெவி உலகம் முழுக்க ஆய்வு பண்ணுறாரு. அவருக்கு வேற எங்கேயுமே ட்ரேஸ் கிடைக்கல. அப்போது தமிழ்நாட்டில் சாமிமலைங்கிற ஊரில் வெங்கல பொருட்கள் எப்படி செய்கிறாங்கங்கிற ஒரு குறிப்பு ஒரு கிடைக்குது. அதை பார்க்குறப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோர்டானில் எப்படி வெங்கல பொருட்களை உருவாக்கினாங்களோ அதே முறையில் இங்கே உருவாக்கியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. தாமஸ் லெவி வந்து இங்கே வராரு, வந்து சாமிமலையில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை ஆய்வு பண்ணி ஜோர்டானில் கிடைச்ச ஒரு பொருளினுடைய புகைப்படத்தை சாமிமலையில் கொடுத்து இதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க செய்கிறப்போ ஜோர்டானில் கிடச்ச அந்த கருவியும் தமிழ்நாட்டில் சாமிமலையில் உருவாக்கப்பட்ட கருவியும் ஒரே மாதிரி இருந்ததுங்கிறத புகைப்படத்தோடு அவர் வந்து ஆதாரமாக சொல்கிறாரு. மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற புத்தகத்தை தாமஸ் லெவி வெளியிட்டார். ஓகே, வெளியிட்டு அந்த புத்தகத்தினுடைய காப்புரிமையை 5 பிரித்து, ஒரு காப்புரிமையை அவர் வச்சுக்கிட்டாரு, ஒரு காப்புரிமை அவருடைய மனைவிக்கு கொடுத்தாரு, மீத 3 காப்புரிமையை சாமிமலையில் இருக்கக்கூடிய சபதிகளுக்கு தான் அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் கிடைக்குது. அப்போ வந்து இரும்பு தொழில்நுட்பம் மட்டுமல்ல, நமக்கு கார்பன் தெரிந்திருந்தது, வெங்கலம் தெரிஞ்சிருந்தது, பிரித்தெடுக்கிறது தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே சில குறிப்பிட்ட பொருட்கள் பற்றி உலகத்தில் வந்து நிறையா தெரியாது. உதாரணமாக துத்தநாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. துத்தநாகம் அடி பேட்டரியை உருவாக்க முடியாது, மின்சாரத்தை பயன்படுத்த முடியாது. ரொம்ப அடிப்படையான உலோகங்களில் ஒன்று. இந்த துத்தநாகத்தை ஒரு தாதுவில் எடுத்து நீங்கள் பிரித்தெடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 420 டிகிரிக்கு வெப்பப்படுத்துகிறப்போ அது வந்து உருகி வரும். அந்த டிகிரியில் ஓரளவுக்கு எடுப்பாங்க. ஆனால் இரும்பு கூட துத்தநாகம் கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இரும்போட வெப்பநிலைங்கிறது 1000 டிகிரி, துத்தநாகத்தினுடைய அந்த பதங்கமாகும் நிலைங்கிறது 910 டிகிரி. அதாவது 910 டிகிரியில் கற்பூரம் மாதிரி கரைஞ்சி போயிடும். மற்ற நாகரிகங்களில் இரும்பு கூட துத்தநாகம் இருக்கக்கூடிய ஏதாவது பொருள் கிடைச்சிச்சு அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னா என்ன ஆகுன்னா, கடைசியில் இரும்பு கிடைக்கும், துத்தநாகம் ஆவியாக போயிடும். ஆனால் துத்தநாகங்கிறது இரும்பை விட அரிதான். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு தண்ணி தொட்டியை கட்டி அது மேலே வந்து ஒரு உலைக்கலனை வச்சு அந்த உலைக்கலனுக்குள்ளே இரும்பு வச்சு கீழே வைக்க வேண்டிய நெருப்பை மேலே வச்சுருக்கோம். ஓ, இப்போ என்ன ஆகும்னா, ஆவியாக போகக்கூடிய அந்த துத்தநாகம் தண்ணி பட்டு தண்ணியில் வீழ்படி ஆகும். தண்ணிக்கு மேலே இரும்பு, இரும்புக்கு மேலே துத்தநாகம் வர மாதிரி, அது துத்தநாகம் ஆவியாக போகும். மேலே வெளியிடனா நம்ம எப்படி இதை பிடிக்க முடியும், பிடிக்க முடியாது, பிடிக்க முடியாது. ஆவியாக போன துத்தநாகத்தை கூட நம்ம எடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணோன்றது ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள். இந்த மாதிரி இரும்பு அப்படின்றது மட்டும் இல்லாமல் உலோகவியல் தொழில்நுட்பங்களில் தமிழர்கள் முன்னோடியாக இருந்தார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, ஒவ்வொரு உலோகத்துக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புங்கிறத நம்ம ஆய்வு செய்யணும். இப்போ மன்னர் மன்னன் வந்து ஒரு தனிநபர், 2019 என்னால் இயன்ற விதத்தில் நான் ஆய்வு பண்ணி ஆயுத தேசம் ஒரு புத்தகத்தை போட்டிருந்தேன். இன்னைக்கு அரசாங்கம் வந்து 2200 ஆண்டுகள் வரைக்கும் அதுக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அரசாங்கமும் இது போன்ற ஆய்வுகளை முன்னெடுத்தாங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு உலகங்களுக்கு தமிழர்கள் கூட இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம வந்து வெளியில் வர முடியும். நிச்சயமாக நீங்கள் இரும்பை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக தங்கம் தென்னஸ் அவர்கள் கூட இந்த தொழில் சான்றுகளுக்கு முன்னாடி இருந்ததை கொஞ்சம் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்குறாருங்க மாதிரிதான் நம்மளால் பார்க்க முடியுது. தங்கம் தென்னரசு அமைச்சராக அவர்களுக்கும் சரி, தமிழக அரசும் சரி, தொழில் சார்ந்து எப்படி நகர்வுகளை நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, உங்களுடைய கோரிக்கை என்ன? தமிழக அரசு இல்லை, இந்தியாவினுடைய வரலாறுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய தொல்லியல் துறை உண்மையாகவே தொல்லியல் ஆய்வுகளை செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த ஆய்வுகளை தமிழ்நாட்டிலிருந்து அவங்க தொடங்கியிருக்கணும். ஆனால் அந்த ஆய்வுகள் அப்படி தொடங்கப்படலை. தமிழக தொழில் துறைக்கு வந்து கடந்த ஆட்சி வரைக்கும் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடுங்கிறதே 10 கோடி 32 கோடிக்கு மேலே நம்ம போனதில்லை. இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆய்வுகளை பார்க்குறப்போ 100 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க ஒதுக்கி ஆய்வுகளை செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில் வந்து தமிழக தொழில் துறையினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது முன்னை விட மேம்பட்ட நடவடிக்கை தான். ஆனால் அதே சமயம் ஒரு 700 ஆண்டுகளாக தமிழர்களுடைய வரலாறு தொடர்பான முறையான ஆய்வுகள் இல்லைங்கிறப்போ, ஆங்கிலேயர்கள் காலத்தில் செய்யப்பட்ட ஆய்வுகள் அளவுக்கு கூட சுதந்திர இந்தியாவில் ஆய்வுகள் நடக்கலைங்கிறப்போ, இங்கே செய்து முடிக்கப்பட்ட பணிகளை விட செய்ய வேண்டிய பணிகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இல்லை, நீங்கள் போன முறை நம்ம நேர்காணல் சொல்லியிருக்கும் போது மைசூரில் கல்வெட்டுக்கெல்லாம் கொண்டு போயிட்டாங்க, அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமானு சொல்லியிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக மீட்கப்பட்ட செய்திகளை நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு, நான் என்ன சொல்கிறேன், மைசூரில் கல்வெட்டுகள் வந்து கொண்டு போகப்பட்டன. ஆனால் எதிர்பார்க்கப்பட்ட கல்வெட்டுகள் ஒட்டுமொத்தமாக இத்தனை கல்வெட்டு இருக்குன்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்களா? அது வந்து 66,000 கல்வெட்டுகள். ஓகே, இப்போ வந்திருப்பதாக கூறப்படக்கூடிய கல்வெட்டுகள் 28,000 கல்வெட்டுகள். ஓகே, எவ்வளவு கல்வெட்டுகள் வரலங்கிறத பற்றியும் நம்ம யோசிக்கணும். அதான் சொல்கிறேன், நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இழந்தது அல்லது ஆய்வு செய்யாமல் விட்டதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம அதாவது முன்னாடி செஞ்சதை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக நடக்குதுன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளவுங்கிறத பொறுத்து அதிகமாக சொல்லணும் இல்லைங்களா? அப்படி பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா தமிழர்களுடைய வரலாறுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம வந்து உலக நாடுகளின் பல்வேறு கலாச்சாரங்களில் தமிழர்களுடைய வரலாறுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அதை நோக்கி போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் நிறைய ஆற்றல் நமக்கு தேவைப்படும். தமிழக தொழில் துறையாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும்,
முன்னாடி இருந்தவங்களை விட நல்லா செயல்படுறாங்கன்றதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நாம் வந்து இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்குதுங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நிச்சயமா இரும்பு குறித்தும் சரி தொல்லியல் குறித்த ஆய்வுகளையும் தமிழக அரசு முன்னெடுக்கணும்னு சொல்லி அந்த விஷயங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி திருமணம். நன்றிங்க.